God is able to do what is impossible for men. அப்ப எதெல்லாம் மனுஷனுக்கு செய்ய முடியலையோ அது தேவன் செய்வார். அதுக்கு பேரு தான் அற்புதம். அது மேஜிக் இல்லை, அது கண்வித்தை கிடையாது. அல்லேலூயா. அற்புதம். ஏன் அற்புதம்? மனுஷன் செய்து பார்த்துருப்பான், முயற்சி எடுத்திருப்பான், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இது சாத்தியம் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவன் செய்வார். ஹல்லேலூயா. He is able to do the impossible. Hallelujah. எது நம்மளால முடியும் அது தேவன் செய்வார். பாருங்க, என்ன நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் வந்து பகலில் தான் வேலை செய்வார், ராத்திரி தூங்கிட்டு இருப்பார், இல்லை கிட்ட இருந்தால் தான் செய்வார், தூரம் வந்தால் செய்ய மாட்டார், அப்படி எதுவுமே அவர் லிமிட் பண்ண முடியாது. நத்திங் கேன் லிமிட் ஹீம். ஹலலுயா. இந்த பூமியை அவரோட பார்வைக்கு ஒரு சின்ன ஒரு புலி, ஒரு ஒரு சின்ன ஒரு டாட் தான். ஹலலுயா. அவரோட பார்வைக்கு அது சின்ன ஒரு டாட் தான், ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி எப்படி அந்த புஸ்தான் இருக்கும் உங்களுக்கு. ஹலலுயா. அப்படி இருக்கும் பொழுது சகலமும் அவர் கண்ணுக்குள்ளே தான் இருக்குது, எதுவுமே கண்ணுக்கு வெளியே இல்லை, சகலமும் அவர் கைக்குள்ளே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா நேரத்துலையும் எந்த நேரத்துலையும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவரால் செய்ய முடியும், தேவனால் செய்ய முடியும். நம்மளால ஏன் அற்புதங்களை பெற முடியல தெரியுமா? நம்ம மைண்ட் லிமிட்டடாக இருக்குது, நம்முடைய சிந்தை வந்து ஒரு ஒரு லிமிட்டில் கூட இருக்குது. அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், அந்த நாட்களில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கும் இப்போ இருக்கிற ஆட்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ ஸ்கூல்லேயே சாத்தான் நுழைஞ்சிட்டான், எப்படி நுழைஞ்சேன், சயின்ஸ் மூலமாக நுழைஞ்சிட்டான். அதுக்குன்னு பாஸ்டர் எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்காத பாஸ்டர் இப்போ தான் போது சாத்தான் நினச்சி சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. நம்ம எப்போ சயின்ஸு சப்ஜெக்ட் எடுத்துமோ ஸ்கூல்லலாம் இந்த படிப்பில் வந்து அந்த சப்ஜெக்ட் வச்சுருமா, அது நல்லது தான், நம்மளுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சயின்ஸோட சப்ஜெக்ட் உள்ளுக்கு நுழையும் பொழுது நம்ம கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, அதாவது நன்மை தீமை அறிகிறதுக்கான கண்கள் திறந்துருச்சு. உங்களுக்கே ஃபேக்ட் தெரியுது, ஓ இதான் கிராவிட்டி, தூக்கி இப்படி போட்டால் கீழே விழுந்துடும், மிதக்காது. ஹல்லேலூயா. ஆனால் இது வருகிறதுக்கு முன்பாக ஒருவேளை ஒரு பொருள் மிதக்கிட்டு இருந்தால் கூட மனுஷன் அதை விசுவாசிப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போ இந்த சயின்ஸ் இந்த ஃபேக்ட்ல இல்லை, ஆனால் இப்போ யாரால் நம்ப முடியாது. ஹல்லேலூயா. தோமா என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு போகிறாரு, அங்கே பிராமணர் என்ன பண்ணுறாங்க, தண்ணி அந்த தண்ணி உள்ளுக்கு போய் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குளம் குளம் உள்ளுக்கு போயிட்டு தண்ணி தூக்கி மேலே போடுவாங்க, பாவத்தை கழிச்சு விட்றாங்க கழிச்சு விட்றாங்கன்ட்டு. தோமா போய் என்ன பண்ணுறது, தண்ணி தூக்கி போடுதான் போனது மேலே போனது தீ மேங்க வீட்டில் கே அதை பார்த்தா பாதிப்பே சேர்த்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் ஆட்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம், அற்புதம் நடக்கும், தேவனாலும் மாற்றம் செய்ய முடியும்ட்டு. ஹல்லேலூயா. இப்போ செஞ்சு பாருங்களேன், மேலே எதுவும் வைக்கும் வச்சுருக்காங்க போலுக்கு, அது தண்ணி போச்சுன்னு வருது. ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நம்ம லிமிட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருப்போம். ஹல்லேலூயா. அஃப்கோர்ஸ் சில பேரை வந்து சில பேர் வந்து பொய் சொல்லி ஏமாத்தலாம் இது பண்ணுறாங்கன்னு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மெய்யாகவே தேவனால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் அற்புதம் செய்ய முடியும். பட் வி லிமிட் ஹிம் வித் அவர் மைண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்ம பெரிய பெரிய காரியத்தை செய்தால்தான், பெரிய பெரிய காரியங்கள் செய்தால் தான், இல்லை முட்டி போட்டு ஓடுனா தான், இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு படியில் உருண்டு பிறண்டு அப்படியே படுத்து பார்த்து உருண்டு உருண்டு வந்தால் தான் அற்புதம் செய்வார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள், விசுவாசிங்க அற்புதம் நடக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் அஸ் தட். பூமியில் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால், ஒரு காரியம் வாங்குறதா இருந்தால் நம்ம பணம் கொடுக்கணும் இல்லையா? பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு தேவை ஒன்று தான், விசுவாசம். இஃப் யூ பிலீவ் யூ ஹேவ் இட், விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் லிமிட்டாக இருக்குது. காட் இஸ் நாட் லிமிட்டட் டு எனி திங், பட் இட் இஸ் அவர் ஃபெய்த் தட் லிமிட்ஸ் ஹிஸ் பவர் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. அவரோட நம்மளோட விசுவாசம் தான் அவரை தடுத்து நிப்பாட்டுது, காரணம் செய்யாதவர். நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது புரிஞ்சுக்குங்க, காட் இஸ் அன்லிமிட்டட் டு எனி திங், எவ்ரி திங், எல்லாத்திற்கும் அவர் அளவில்லாதவர். சொல்லுங்க, அளவில்லாதவர். அவருக்கு இவ்வளோ தான் லெவல். இப்போ ஒரு மனுஷனா ஒரு போதுகிறா, என்னால் இவ்வளோ நேரம் தான் ஓட முடியும், இவ்வளோ நேரம் தான் ஜபிக்க முடியும், அதுக்கு மேலே ஜபிக்க முடியாது. ஒரு 12 hours ஒரு ஒரு இத்தனை மணி தான் வேலை செய்ய முடியும், 8 hours வேலை செய்ய முடியும், ஒரு ஒரு 8 hours தூங்கணும், இதுதான் லிமிட். ஆனால் 24 மணி நேரமும் எதுவுமே லிமிட் பண்ணாதவர் தான் ஆண்டவர். நத்திங் லிமிட்ஸ் ஹிம், இஸ் அன்லிமிட்டட் டு எவ்ரி திங். ஹல்லேலூயா. அப்போ அவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்கள், எல்லாம் கூடும்.
தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஹalleluya. பைபிள பார்க்கறோம், பிரவேலே குருடன் பார்க்கறான் இயேசு தொட்ட உடனே, பிரவேலே முடவன் நடக்க ஆரம்பிக்கிறான் ஹalleluya. பிரவேலே செவிடன் வந்து அவன் காது கேட்க ஆரம்பிக்குது. திடீர்னு காது கேட்காம போய் கேட்டா நம்ம ஏத்துக்கலாம். திடீர்னு கண் பார்வை போய் முடிஞ்சா நம்ம சொல்ல ஓகே திடீர்னு வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனா பிரவேலேந்தி வெளிச்சத்தை பார்க்காதவன், சத்தத்தை கேட்காதவன், பேசாதவன் பேசுறானா அது அற்புதமா இல்லையா? அது அற்புதமா இல்லையா? ஹalleluya. எழுந்து நடந்ததே கிடையாது, வயிற்றுலேருந்து அப்படிதான் இருக்கணா, திடீர்னு நடக்கிறனா அது அற்புதமா இல்லையா? அற்புதம். ஹalleluya. இட் இஸ் அ மிரேக்கிள், இட் இஸ் அ மிரேக்கிள். தேவனால் செய்ய முடியும். ஹalleluya. சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்திருக்கிறார். செங்கல் ரெண்டாக பிளந்திருக்கிற ஆழமான செங்கல், அது சாதாரண ஒரு நதி இல்லை, அது செங்கடல் அப்படின்னா டீப் சி, அதை கூட ரெண்டாக பிளந்திருக்கிறார். அவனால் முடியும், சரித்திரமே ஒத்துக்குது. ஆமா உண்மைதான் சொல்லி. ஹalleluya. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு என்று சொல்லி அப்படின்னா தேவனால் எல்லாம் கூடும். அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. சயின்ஸ் கேட்டான், தேவனால் நேரத்தை மாற்ற முடியுமா, நேரத்தை நிறுத்த முடியுமான்னு சொல்லி. அதுவும் எழுந்தப்பட்டிருக்கு. யோசுவாவோட காலத்தை அவன் ஜெபிக்கும் பொழுது, யோசுவா 10 நீங்கள் 12-14 பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் முழுது சூரியன் இறங்கவே இல்லையா, கீழே இறங்கவே இல்லையா. தேவன் அதையும் செய்திருக்கிறார். ஹalleluya. அப்போ விசுவாசம் எதை கேட்டோம் தேவன் நம்ம கை செய்வார். ஹalleluya. ஹalleluya. நம்ம இன்னைக்கு மனுஷன் பலத்தை நம்பி, நம்மளோட பலத்தை நம்பி, நம்மளோட பணத்தை நம்பி வாழ்கிறோம். கர்த்தருக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். அவரால் செய்ய முடியும். ஹalleluya. தேவனால் ஆண்டவரால் நேரத்தை திருத்தி பாட்ட முடியுதுனா, நேரத்தை ஸ்டாப் பண்ண முடியுதுனா, அவர் நேரத்தை மாற்ற முடியுதுன்னா, சரித்திரத்தில் நம்மளோட சூழ்நிலையை மாற்ற முடியாது அவனால். முடியுமா முடியாதா? முடியும். தேவனால் கூடும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நீங்கள் சொல்ல அன்னைக்கு, என் வாழ்க்கையில் இந்த நிலைமை மாறவே மாறாது, இந்த வியாதி மாறவே மாறாது, என் கணவன் மாற மாட்டார், என் மனைவி மாற மாட்டாங்க, என் பிள்ளைகள் மாறவே மாட்டாங்க, என்னோட கடன் வாழ்க்கையை மாறவே மாறன்ட்டு, தேவனால் மாற்ற முடியும். தேவனால் மாற்ற முடியும். அவரால் எல்லாம் கூடும். ஹalleluya. உங்கள் வாழ்க்கை எப்போதுமே அப்படியே இருக்க போகிறதில்ல, அது நிச்சயமாக புதிதான் கருத்தில் பார்க்கத்தான் போகுது. ஹalleluya.